ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாம் பார்க்க போகிறது மருத்துவ குணம் கொண்ட அருகம்புல்லை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அருகம்புல்லை எப்படி வளர்க்கலாம், எங்கே கிடைக்கும், அதோட பயன்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். நாம் பார்க்குற இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வளரக்கூடியது. ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும், இந்த அருகம்புல் நல்லா வளரும். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் நிறையா தெரியும். கிராமத்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வரப்புங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த அருகம்புல். நீங்கள் இந்த அருகம்புல்லை வீட்டில் கூட வளர்க்கலாம். இதோட வேரோட பறித்து அப்படியே நட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலையே இந்த அருகம்புல்லை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறனால என்ன நன்மைகள்னு அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறனால நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை இந்த அருகம்புல் ஜூஸ்னால் குடிக்கிறனால சுத்தப்படுத்தும். அப்புறம் நம்ம உடம்பில் உள்ள எலும்புகளை உறுதிப்படுத்தும். இதனால் மூட்டு வலி, கைகால் வலி இதெல்லாம் வராது. அடுத்து நம்ம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி இதில் உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையும் நீக்கிறோம் இந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறனால. சுகர் அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த அருகம்புல் ஜூஸ் குடித்தா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோல் சம்மந்தப்பட்ட நோய்களையும் குணமாக்கும். இவ்வளோ பயன் கொண்ட அருகம்புல் ஜூஸை கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அருகம்புல்லோட பயன்கள் பார்த்தோம். அடுத்து இந்த அருகம்புல்லை தோட்டத்தில் போய் எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.